Hi friends, welcome to Rose Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது mango bar. எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. இது செய்யிறதுக்கு நான் 1/2 கிலோ மாங்காய் எடுத்துக்கேன். இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் சீவி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா மாங்காயுமே தோல் சீவி எடுத்தோன்னே இது குட்டி குட்டி பீசஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா மாங்காயுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் 2 கப் போல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதை கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை மூடி போட்டு வச்சோம்னா, நான் 1/2 கிலோ மாங்காவுக்கு 3/4 கிலோ மண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ அதை துருவி எடுத்துக்கலாம். இந்த கப்பில் வந்து 3 கப் போல் எனக்கு மண்டை வெல்லம் கிடச்சிச்சு. இதே கப்பில் 1 கப் போல் வாட்டர் சேர்த்து நல்லா அந்த மண்டை வெல்லத்தை ஹீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம பாகு பதம் எதுவுமே பார்க்க தேவையில்லைங்க. இது வந்து நல்லா கரைஞ்சி அதுலக்கு மண்ணை மட்டும் நம்ம லைட்டாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அந்த மண்டை வெல்லத்தை நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்த மாங்காய் மேலே ஊற்றிக்கலாம். இப்போ அதை மண்டபத்தை வடிகட்டி சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லாட்டி உங்களுக்கு சீக்கிரமே அடி பிடிச்சிரும். இந்த மாங்காய்க்கு நான் கொஞ்சமாக தான் மிளகாத்தூள் சேர்த்துருப்பேன். உங்களுக்கு காரம் பிடிக்கணும், நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்த அளவுக்கு வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. மாங்காய் வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததும் இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பிளாஸ்டிக் கவரில் நம்ம ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த மேங்கோஸை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து காய வச்சு 1 நாள் ஆயிடுச்சு. நேற்று வந்து நான் காய வச்சேன், இன்றைக்கி பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு. எனக்கு வந்து நல்லா வெயில் அடிச்சனால எனக்கு வந்து 1 டேலி சூப்பராக காஞ்சிருச்சு. நீங்கள் தொடும் போதே வந்து அது ரொம்ப லைட்டாக பிசு பிசுப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு ஒரு நாள் கூட காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ அது அந்த பிளாஸ்டிக் கவர்லேருந்து எடுத்துடலாம். நம்மளுக்கு எவ்வளோ பேப்பர் மாதிரி சூப்பராக வந்திருக்குல்ல. இப்போ அது உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான நல்ல டேஸ்டியான மேங்கோ பார் ரெடி. இதே ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.